பல்வேறு விதமான முக்கிய உலக நிகழ்வுகள் குறித்து இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்தடுத்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க மொதல் தடவை பார்க்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியாக தெரிய வரும் வாங்க எப்ப செய்திகளை பார்க்கலாம் நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு சுரங்க பாதையிலேயே பயணம் செய்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் நீங்களே பாருங்கள் நினைத்து பார்க்கவே மிகவும் பிரமிப்பானதாக இருக்கும் அப்படி ஒரு விஷயத்தை தான் தான் தற்பொழுது இந்தியா இப்படியான ஒரு அதிசயம் நடந்து வருகிறது உத்தரகாண்ட் மாநிலம் ரிஷிகேஷ் இந்தியாவின் முக்கியமான ஆன்மீக நகரம் மிகவும் புகழ்பெற்ற இந்த நகரிலிருந்து கரண் பிரயாக் பகுதியை இணைக்கக்கூடிய வகையில் ரயில் பாதை ஒன்று அமைக்கப்பட்டு வருகிறது இமயமலை நகரமான ரிஷிகேஷ் கர்ண பிரயாக் ரயில் பாதை திட்டம் என்பது பிரதமர் நரேந்திர மோடியின் கனவு பாதை திட்டமாகும் ரிஷிகேஷ் கரண் பிரியாக் ரயில் பாதை திட்டமானது வேகமாக நடந்து வருகிறது இந்த திட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளம் கொண்டது சுமார் ஐந்து கிலோமீட்டர்கள் ஒரு சுரங்கப்பாதை வழியாக செல்கிறது இது கட்டி முடிக்கப்பட்டால் நாட்டின் மிக நீளமான ரயில் சுரங்கப்பாதையாக இது மாறும் என்று சொல்கிறார்கள் கர்வால் பௌரி மற்றும் சாமோலி ஆகிய ஐந்து மாவட்டங்களுடன் தேவ் பிரயாக் ஸ்ரீநகர் ருத்ர பிரயாக் மற்றும் கௌச்சர் கர்ணக் பிரயாக் ஆகிய முக்கிய நகரங்களை இணைக்கக்கூடிய வகையில் இந்த சுரங்கப்பாதையானது அமைக்கப்படுகிறது ஆறு வருடங்களுக்கு நான்காயிரம் கோடி ரூபாய் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் மதிப்பு இப்பொழுது பதினாறாயிரத்து இருநூறு கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது மலைப்பகுதிகளில் ரயில் பாதை அமைக்க தேவையான நிலங்களை வாங்கவும் சுற்றுச்சூழல் அளிக்க தாமதித்தால் கூறுகிறார்கள் நூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் பயணத்தில் நூற்றி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு மலைகளை குறைந்து பிரம்மாண்டமானதாக இந்த சுரங்கப்பாதை அமைக்கப்படுகிறது இந்த ரயில் பாதையின் பணிகள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு சதவிகிதம் வரையிலும் முடிந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது அதோடு மூன்று முக்கியமான சாலை பாலங்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது தவிர இருபத்தி சிறிய சிறிய பாலங்களும் இருக்கின்றன இந்த ரயில் பாதை முற்றிலும் நிறைவடைந்து ரயில்கள் இயக்கப்பட்டால் ரிஷிகேஷ் மற்றும் கன் பிரயாக்கிற்கிடையே தற்பொழுது ஏழு மணி நேர பயணமாக இருக்கக்கூடிய விஷயம் நான்கு மணி நேரமாக குறைக்கப்படும் அதோடு இந்த சுரங்க பாதையானது அமைக்கப்பட்டால் அதில் ரிஷிகேஷ் டேராடூன் ஸ்ரீநகர் அதாவது காஷ்மீர் அல்லாத ஸ்ரீநகர் டெஹ்ரி ஷிவ்புரி ஆகிய இடங்களில் ரயில் நிலையம் அமையும் டெஹ்ரி பௌரி ருத்தர் பிரயாக் சமோலி ஆகிய மாவட்டங்களிலும் ரயில் நிலையங்கள் அமைய வாய்ப்பு இருக்கிறது இந்த பாதையில் ரயில்களின் வேகம் நூறு கிலோமீட்டர்களாக இருக்கும் என்று ரயில்வே துறை தெரிவித்திருக்கிறது இந்த பகுதியில் ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டால் சுற்றுலாத்துறை மிகப்பெரிய வளர்ச்சி பெறும் மக்களுக்கு பல நன்மைகள் வந்து சேரும் என்கிறார்கள் அதிகரிக்கும் என்கிறார்கள் தெரிந்தவர்கள் பல வருடங்களாக மக்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இந்த ரயில் பாதையானது அமைக்கப்படுகிறது இந்த பணிகளை முழுமையாக முடிக்க முப்பது வருடங்களாகும் என்று பிரதமர் நரேந்திர மோடியே தெரிவித்திருக்கிறார் இவ்வளவு காலம் எடுக்கக்கூடிய இந்த பணிகளை ரயில்வே துறை மிக வேகமாக செய்து வருகிறது இந்திய சீன எல்லையில் சாலை உட்கட்டமைப்பை மத்திய அரசு அதன் ஒரு பகுதியாகவே இந்த சுரங்க ரயில் பாதையை இமயமலையில் அமைத்து வருகிறது பாகிஸ்தான் மற்றும் சீனா உள்ளிட்ட அண்டை நாடுகள் திடீரென சண்டைக்கு வந்தால் அவற்றை எதிர்கொள்ள போதிய ராணுவ வீரர்களை அனுப்ப வேண்டும் தளவாடங்களையும் அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் ரிஷிகேஷ் கரன் பிரியாக் ரயில் பாதை திட்டத்தை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு தற்போதைக்கு செயல்படுத்தி வருகிறது இது தவிர மேலும் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால் சீனாவின் ராணுவ நடவடிக்கையால் பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் நியூசிலாந்து இருக்கிறது என்று அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை மந்திரி ஆண்ட்ரூ லிட்டில் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் சீனா தன்னுடைய ராணுவத்தை நவீனமயமாக்குவதற்கு தொடர்ந்து அதிக முதலீடுகளை செய்து வருகிறது இதனால் பசிபிக் கடற்பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கிடையே பதற்றமும் அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக பசிபிக் பகுதியில் இருக்கக்கூடிய நியூசிலாந்து தன்னுடைய பாதுகாப்பு திறன்களை அதிகரிக்க திட்டமிட்டு இருக்கிறது இதுகுறித்து அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை மந்திரி ஆண்ட்ரூ லிட்டில் என்பவர் ஒரு அறிக்கை அறிக்கையில் என்ன என்றால் நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு செலவு பொருளாதாரத்தில் ஒரு சதவிகிதமாக இருக்கிறது நாடு தற்பொழுது சைபர் தாக்குதல்கள் பயங்கரவாதம் போன்ற உள்நாட்டு அச்சுறுத்தல் மற்றும் எல்லை பகுதிகளில் பதற்றத்தை எதிர்கொள்கிறது எனவே காலாவதியான போர்க்கப்பல்கள் மற்றும் ரோந்து கப்பல்களை மாற்ற வேண்டும் இதனால் பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் அரசாங்கம் இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இது தவிர மேலும் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால் ரஷ்ய உக்ரைன் போர் தொடங்கி ஒரு வருடத்திற்கு மேலாக நீடித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது போரில் உக்ர உக்ரைனின் கை மெல்ல மெல்ல ஊங்கி வருகிறது ஏற்கனவே ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் ட்ரோன் தாக்குதலை நடத்திய உக்ரைன் தற்பொழுது அந்த நாட்டின் மிக முக்கியமான போர்க்கப்பலையும் தாக்கியிருக்கிறது நேட்டோவில் உக்ரைன் இணைவதாக அறிவித்ததை அடுத்து அதன் மீது ரஷ்யா போரை தொடுத்திருக்கிறது போர் தொடங்கி சுமார் பதினேழு மாதங்கள் இருக்கின்றன ஆனாலுமே அதனுடைய வீரியம் குறைந்த மாதிரி தெரியவில்லை ஒரு காலத்தில் சோவியத் ரஷ்யாவின் ஒரு பகுதியாக இருந்த உக்ரைன் உள்ளிட்ட நாடுகள் சோவியத் உடைந்த பின்னர் தனி நாடுகளாக தங்களை அறிவித்துக் கொண்டன தற்பொழுது இந்த நாடுகளை தங்கள் வசம் கொண்டு வரக்கூடிய தான் அமெரிக்கா நேட்டோ அமைப்பு மூலமாக முன் எதிர்பார்த்தபடி பெரும்பாலான முன்னாள் சோவியத் நாடுகள் இணைந்துவிட உக்ரைனும் கையெழுத்திட்டது இங்குதான் மிகப்பெரிய நிலைநிறுத்தப்படும் ஒரு நேரடியான அச்சுறுத்தலாகவே அமையும் எனவே உக்ரைன் இதில் இணையக்கூடாது என்று ரஷ்யா வலியுறுத்தியது ஆனால் ரஷ்யாவின் பேச்சை கேட்காத உக்ரைன் இதில் இணைவதில் உறுதியாக இருப்பதாகவே அறிவித்தது எனவே ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்தது இந்த போரில் தற்பொழுது வரையிலும் சுமார் ஒன்பதாயிரத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் ஒன்பது பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் மற்ற ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார மற்றும் ஆயுத உதவிகளை செய்து வருகின்றன கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கி தற்பொழுது வரையிலும் லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான உதவிகளை அமெரிக்கா செய்திருக்கிறது அதோடு இன்று மேலும் நாற்பதாயிரம் கோடி மதிப்பிலான ராணுவ உதவிகளை வழங்கியிருக்கிறது இது உக்ரைனை மிகவும் பலம் வாய்ந்த ராணுவ நாடாக மாற்றியிருக்கிறது சுருக்கமாக சொல்வதென்றால் இந்தியாவின் ஒட்டுமொத்த ராணுவ பட்ஜெட்டில் சுமார் தொண்ணூறு

ஏற்றுமதி ஒப்பந்தத்தில் இருந்து ரஷ்யா வெளியேறியது அதே சமயம் எதிர்பார்த்ததை விட விரைவாகவே வெப்பமான கால்நிலையை கொண்டு வந்து ஆசியாவின் பல பகுதிகளிலும் அரிசி உற்பத்தியை பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இந்தியா சில வெள்ளை அரிசி வகைகளை ஏற்றுமதி செய்ய கடந்த மாதம் தடை விதித்திருந்தது இதுகுறித்தும் ஒரு விரிவான தகவலை நம்முடைய சேனலில் ஏற்கனவே பார்த்திருந்தோம் இதனால் அரிசி மற்றும் தாவர எண்ணெய் ஆகிய உணவுப் பொருட்களின் உலகளாவிய விலை மாதத்தில் முதல் முறையாக உயர்ந்திருப்பதாக ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய நிர்வாகமானது நேற்றைய தினமான வெள்ளி து இந்நிலையில் அரிசி மற்றும் தாவர எண்ணெய்க்கான அதிக செலவால் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு கடந்த ஜூனிலிருந்து ஜூலை வரையிலும் ஒன்று புள்ளி மூன்று சதவிகிதம் வரையிலும் அதிகரித்திருக்கிறது என்று உலகளாவிய உணவுப் பொருட்களின் விலைகளை மாதாந்திர கணக்கில் கண்காணிக்கக்கூடிய உணவு விலை குறியீடானது தெரிவித்திருக்கிறது ரஷ்யா ஒப்பந்தத்திலிருந்து விலகிய பிறகு சர்வதேச அளவில் கோதுமையின் விலை ஜூன் மாதத்திலிருந்து ஜூலையில் ஒன்று அதிகரித்திருக்கிறது இந்தியாவின் ஏற்றுமதி தடைக்கு பிறகு அரிசியின் விலையானது ஜூன் மாதத்திலிருந்து ஜூலையில் இரண்டு

இது தவிர மேலும் இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால் சந்திரயான் த்ரீ விண்கலம் பூமியில் இருந்து நிலவுக்கு செல்லக்கூடிய தூரத்தில் மூன்றில் இரண்டு பங்கினை கடந்திருப்பதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமானது தெரிவித்திருக்கிறது சந்திரயான் த்ரீ விண்கலம் கடந்த பதினான்காம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்டது அடுத்ததாக நாற்பது நாட்கள் பயணம் செய்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஏழு மணி அளவில் இது நிலவில் தரையிறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாம் கட்டமாக விண்கலம் புவியின் தரைப்பரப்பில் இருந்து நூற்றி எழுபது கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்றது அதற்கு ஒரு உந்துதல் வழங்கப்பட்டு புவியின் நீள்வட்ட பாதையில்

அதாவது லூனார் ஆர்பிட் இன்ஜெக்ஷன் என்ற நிகழ்வு மூலமாக விண்கலமானது நிலவின் வட்டார சுற்றுப்பாதைக்குள் நுழையும் என்று தெரிகிறது இதனைத் தொடர்ந்து பல சவாலான கட்டங்களை சந்திரயான் திரி கடக்க இருக்கிறது முக்கியமாக விண்கலம் பயணிக்கும் நீள்வட்ட பாதையின் உயரத்தை சிறிது சிறிதாக குறைத்து நிலவின் தரைப்பரப்பில் இருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் விண்கலத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்துவதோடு அதே தொலைவில் நிலவை சுற்ற வைப்பது ஒரு முக்கியமான கட்டம் நூறு கிலோமீட்டர் தூரத்தை எட்டிய பின் விண்கலத்தின் மற்றும் விக்ரம் என்ற லேண்டர் என இரண்டு முக்கிய பகுதிகள் இருக்கின்றன அந்த லேண்டரில் தான்

என்பதை பொறுத்திருந்து பார்த்தால் மட்டுமே தெரிய வரும் இது தவிர இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால் ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இருநாள் அமைதி பேச்சுவார்த்தை மாநாட்டில் ஆகஸ்ட் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் இந்தியா சார்பாக இன்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் பங்கேற்கிறார் ரஷ்ய உக்ரைன் போர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் துவங்கி ஒரு வருடத்திற்கு மேலாக தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இந்த போரின் காரணமாக உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது பல லட்சம் பேர் அண்டை நாடுகளில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் எனவே இந்த போரினை முடிவுக்கு கொண்டு வர உலக நாடுகளின் பிரதிநிதிகள் சவுதி அரேபியாவின் ஜெட் நகரில் ஆகஸ்ட் ஐந்து மற்றும் ஆகஸ்ட் ஆறு ஆகிய நாட்களில் நடைபெறக்கூடிய ரஷ்ய உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்கிறார்கள் இதில் இந்தியாவின் சார்பாக பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவல் அவர்கள் இன்று பங்கேற்கிறார் இது தவிர மேலும் இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால் மதிப்பீட்டு நிறுவனமான எஸ் என்பி குளோபல் நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன தெரிவித்திருக்கிறது என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நிதியாண்டில் இந்தியாவின் ஜிடிபி மூன்று புள்ளி நான்கு டாலர்களாகும் இது இரண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி ஓராம் நிதியாண்டில் ஆறு புள்ளி ஏழு டிரில்லியன் டாலராக உயரும் தற்பொழுது இந்தியாவின் தனிநபர் ஜிடிபி இரண்டாயிரத்தி ஐநூறு டாலராக இருக்கிறது இது இரண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி ஓராம் நிதியாண்டில் நான்காயிரத்து ஐநூறு டாலராக உயரும் மேலும் நடப்பு ஆண்டு முதல் இந்தியா வருடத்திற்கு ஆறு புள்ளி வளர்ச்சியில் பயணிக்கும் ஜிஎஸ்டி பலனை இந்தியா உணர தொடங்கும் திவால் நடைமுறை சட்டத்தால் நிறுவனங்களின் நிதிநிலை ஆரோக்கியமானதாகவே இருக்கும் இந்திய பொருளாதார வளர்ச்சியில் சேவை துறை முதன்மையானதாக இருக்கும் இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது மேலும் இதுபோன்று பல்வேறு விதமான முக்கிய நிகழ்வுகளையும் செய்திகளையும் தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள விரும்பினால் உடனடியாக நம்முடைய நியூ அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்